சொவ்வா, காலையில காபி சாப்பிட பழக்கத்தை எல்லாரும் விட்டுட்டாங்களா? பால் வேற சுண்டுது, போண்டா வேற ஆறுது, அதுல ஈ வேற மிக்குது. ஒரு பையன் வர மாட்டானே. வாங்க வாங்க. ஆஹா ஆஹா, அண்ணே நீங்க உண்மையிலே நல்லா வரணே. கடைக்கு வாரவங்கள ஒரு அன்பா ஆதரவா வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு வியாபாரம் பண்ணுவீங்களே, நீங்க உண்மையாலே பெரிய பிசினஸ் மேக்னெட்னே. உங்க அன்புக்கு நான் அடிமனே. அட அன்பாவது ஆட்டுக்குட்டியாவது, தீப்பலகாரம் வாங்குறதுக்கு வாங்க இல்லாட்டி போங்கன்ற அர்த்தத்துல வாங்க வாங்கன்னு கூப்பிட்டேன். ஓ, அது அந்த வாங்க வாங்க வா, நான் கூட பாசத்தோட வாங்க வாங்கன்னு கூப்பிட்டீங்களோன்னு நினைச்சேன். ஆமா, நீ என்ன வெளியூரா? ஆமனே, எப்படி நீ கண்டுபிடிச்சீங்க? உங்களுக்கு அறிவு ரொம்ப கூர்மையா இருக்குனே. ஆமா, அது கூர்மையா இருக்கனாலதான் எல்லா அதுல வந்து குத்திக்கிறாங்க. சரி, நீ என்ன விஷயமா வந்திருக்க? அது ஒண்ணும் இல்லனே, எனக்கு தங்க வீடு வேணும். கிடைக்குமானே? தங்க வீடு வேணுமா? இந்த ஊர்ல அப்படி வீடு ஒண்ணு இல்லையே. என்னனே இவ்வளவு பெரிய ஊரா இருக்கு, தங்க வீடு கிடைக்காதுனா எப்படினே? எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லனே, நான் கொடுத்துறேனே. இங்க குடிசை வீடு, ஓட்டி வீடு, மாடி வீடு எல்லாம் இருக்கு. நீ தங்கத்துல வீடு வேணுங்கிறியே, நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பா டக்கரா? பார்த்தா பஞ்சத்துல அடிபட்ட பச்சோந்தி மாதிரி இருக்க. அட, நான் தங்கத்துல வீடு கேட்கலனே, தங்குறதுக்கு வீடு வாடகைக்கு கிடைக்குமான்னு கேட்டேனே. நீ அப்படியே கேட்ட, தங்க வீடு வேணும் தங்க வீடு வேணும்னு கேட்ட. ஏண்டா கேட்கும் போதே தெளிவா கேட்கணும்னு புரியாதா? சரிண்ணே, தெளிவா சொல்றனே, எனக்கு வாடகைக்கு வீடு வேணும்னே. அப்படியா, சரி. நீ எத்தனாவது படிச்சிருக்க? ஏனே படிச்சிருந்தாத்தே வீடு வாடகைக்கு கிடைக்குமா? ஆமா, கணக்கு சரியா தெரிஞ்சதானே வாடகைய கரெக்டா கணக்கா கொடுப்ப. கணக்கெல்லாம் எனக்கு கத்துப்படினே. அப்படியா, சரி. இந்த கணக்கை கரெக்டா சொன்னா வீடு பார்க்க போலாம். சரிண்ணே, நான் 100 ரூபாய்க்கு பஞ்சு வாங்கி 150 ரூபாய்க்கு வித்துட்டேன். எனக்கு லாபமா நஷ்டமா? என்ன பெருசாலி ஓடுதா? இல்லனே, நான் தானே சீச்சேன். என்னனே இவ்வளவு ஈஸியான கேள்வியா கேக்குறீங்க? ஈஸியோ தோசியோ, எனக்கு லாபமா நஷ்டமா தெளிவா சொல்லு. 100 ரூபாய்க்கு பஞ்சு வாங்கி அத 150 ரூபாய்க்கு வித்தா 50 ரூபாய் லாபம்னே. உனக்கெல்லாம் வீடு கிடையாது, நீ தப்பா சொல்லிட்ட. போ போ. என்னனே, நான் சொன்னது கரெக்ட் தானனே? நான் 100 ரூபாய்க்கு பஞ்சு வாங்கி அத 150 ரூபாய்க்கு வித்தா லாபம் என்ன? இந்தியன் பேங்க்ல தான் வரும். உனக்கெல்லாம் வீடு போட முடியாது. என்னனே இப்படி ஏடா கூடமா கேட்டா எப்படினே? சரினே, நானே போய் வீடு தேடி பாக்குறேனே. என் கடைக்கு வந்துட்டு ஒன்னு வியாபாரம் பண்ண போனா ஊருக்குள்ள சொல்லி உனக்கு வீடு கிடைக்காம பண்ணிடுவேன். ஐயோ வேணாம்னே. சரி, இந்த போண்டா எவ்வளோனே? 6 ரூபா. என்னனே ஆறி போயிருக்கு 6 ரூபான்றீங்க? ஆறி போனதுனாலதான் அது 6 ரூபா, இல்லைனா 10 ரூபா. சரிண்ணே, சொல்லி கொடுங்கண்ணே. நோ, இங்க ஒன்லி வியாபாரம். போண்டா எப்படி போடுறது, வடை எப்படி போடுறதுன்னு சொல்லி கொடுக்க நான் என்ன பலகார பள்ளிக்கூடமா நடத்துறேன்? இது டீ கடை. அது இல்லனே, விலைய குறைச்சு சொல்லி கொடுங்கண்ணே. குறைச்சா வாங்கிக்குவியா? ஆமனே. அப்படியா? என்ன காசு இல்லையா? இனி இந்த ஊர் பக்கமே வர மாட்டேனே. விடுங்கனே விடுங்கனே, எனக்கு வேற பிடிச்சிட போகுது. நம்ம பலகாரத்தை நாய் மாதிரி குழச்சாலும் விற்க முடியல. சரி, நம்மளே சாப்பிடுவோம். ஆகா, ஆறி போனாலும் நம்ம போண்டா டேஸ்டா அபாரமா இருக்கு. சரி, இனி எவே வர போறா, கடை எடுத்து வைப்போம். சொல்லுங்க, உங்களை நான் என்ன பண்ணணும்? சிச்சி, இல்ல இல்ல, உங்களுக்கு நான் என்ன பண்ணணும்? அட இல்லப்பா, உங்களுக்கு உடம்புக்கு என்ன பண்ணுது? என்ன கிளம்பிட்டீங்க சொல்லுங்க, உங்களுக்கு என்ன செய்யுது? உட்காருங்க. இல்ல, டாக்டர் வைத்தியசாமின்னு போர்டு போட்டுருந்துச்சு, மனநல மருத்துவரா இல்ல பொது மருத்துவரான்னு பாத்துட்டு வரேன். நோ, இல்ல நான் பைத்திய டாக்டர் இல்ல. இல்ல, நான் பைத்தியக்கார டாக்டர் இல்ல. நோ நோ நோ, நான் பைத்திய டாக்டர் இல்ல.
சார் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க சார், நீங்க நல்ல டாக்டர் தானே? ஆமா சார், சொல்லுங்க உங்களுக்கு உடம்புக்கு என்ன? சார் ஒரே ஒரு போண்டா சாப்பிட்டேன், அது என் உடம்பையே போட்டு பாக்குது சார். வயிற்றுக்குள்ள யாரோ பானை வெடிக்க விடுற மாதிரி தம்மு டும்முங்குது சார். காதுக்குள்ள கருமண்டு சுத்துற மாதிரி கொயின்னு சத்தம் கேட்குற மாதிரி இருக்கு சார். அப்புறம் ஒரே அரிப்பு சார், இப்படி பிடியில் வாசிக்கலாம் போலவே இருக்கு. ஏன் கண்டதை வாங்கி சாப்பிட்றீங்க? இல்ல சார், நானே செஞ்சு நானே சாப்பிட்டேன், அதுதான் இப்படி ஆயிடுச்சு. ஓ அப்படியா, இந்தாங்க 200 ரூபா, உடனே போய் ஊருக்குள்ள எல்லாத்துக்கும் இந்த போண்டாவை கொடுங்க, நானும் கொஞ்சம் பொழைச்சுக்கிறேன் சார். அப்ப ஏன் கதி? உங்களுக்கு ஃப்ரீயா வைத்தியம் பாக்குறேன். இந்தாங்க எல்லாம் சரியாயிரும், இந்த மருந்தை சாப்பிடுங்க. ஐயோ இதை சாப்பிடாதீங்க, இது பேப்பருங்க, இதுல நான் எழுதியிருக்க மருந்தை வாங்கி சாப்பிடுங்க. டாக்டர் எதையுமே தெளிவா சொல்ல மாட்டேங்கிறீங்களே. சரி, இங்க வியாதிக்கு என்னென்ன சாப்பிடக்கூடாது, என்னென்ன சாப்பிடலாம், அதையாவது தெளிவா சொல்லுங்க. புளிய சேர்த்தாதீங்க, அப்புறம் முட்டை கோழி ஆகும், மீன் கருவாடு ஆகவே ஆகாது. நான் நினைச்சது சரியா போச்சு. என்ன சொல்றீங்க? நீங்க பைத்தியக்கார டாக்டர். நோ இல்ல. அப்ப டாக்டர் பைத்தியம். கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. அட என்ன மரியாதை வேண்டி கிடக்கு, முட்டை கோழி ஆகும்னு சொல்றீங்க அது கரெக்ட், மீன் கருவாடு ஆகாதுன்னு சொல்றீங்க, மீன் காஞ்சா கருவாடு ஆயிருமே, புளிய சேர்த்தாதீங்கிறீங்க. நான் என்ன சர்க்கஸ் கம்பெனியா வச்சிருக்கேன் புளிய சேர்த்துறதுக்கு? இப்படி ஏட்டிக்கு புட்டியா பேசுனா அப்படி பைத்தியம் தானே? சிஸ்டர் உடனே குளுக்கோஸ் ஆக்சிஜன் எல்லாம் எடுத்து வாங்க, இந்த ஆளுக்கு வைத்தியம் பாக்குறவங்களையும் எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல இருக்கு. சார் நீங்க தயவு செய்து போய் முதல்ல போண்டா வித்துட்டு வாங்க சார். அச்சா யாரும் எதையுமே தெளிவா சொல்ல மாட்டேங்கிறாங்களே. சரி நம்மளே கசாயம் வச்சு குடிச்சுக்கலாம்.